வெல்கம் டு கிளாஸி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் டிம்பர் பற்றி பார்த்துட்டே வரும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் இந்த சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரி வாங்க இன்னைக்கு டாபிக்கில் உள்ள போகலாம் சாயிங் ஆஃப் டிம்பர் டிம்பர் அதாவது வுட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போது மரமாக அதை அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கட் பண்ணி நமக்கு வேணுன்ற ஷேப்புக்கு மாற்ற போகிறோம் இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணி மாற்ற போகிறதுக்கு பேர் வந்து கன்வர்ஷன் ஆஃப் டிம்பர் இந்த டேம் முக்கியம் நமக்கு வேணும்ன்ற கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் கன்வர்ஷன் ஆஃப் டிம்பர் ஓகே நார்மல் இங்கிலீஷ் வேர்ட் தான் இல்லையா ரைட் இப்போ அதை எப்படிலாம் பண்ணலாம்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஆர்டினரி ஷாயிங் அதாவதுன்னு சொல்லுவாங்க இதில் என்ன பண்றாங்க அந்த பிக்சர் பார்த்தா தெரியும் ஜஸ்ட் அந்த உட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம வர்ட்டிக்கலாக கட்ஸ் மட்டும் கொடுத்து இதை அப்படியே பிளாங்க்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க பிளாங்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஆட்டம் மாதிரி நம்ம இந்த சாரம் கட்டுகிட்டு அது மேலே நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்குலாம் போடுவாங்க இல்லையா ப்ளாங்க்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய யூசேஜுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இதுதான் வந்து ஆர்டினரி சாயிங் இதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கட் பண்ணுறதுல என்னென்ன விஷயம் பார்க்கணும்னா வேஸ்டேஜ் எந்த வகையாக கட் பண்ணுறதுல எந்த டைப் ஆஃப் கட்டிங்கில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெலாம் நோட் பண்ணணும் ஸோ இதில் வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மினிமம் வேஸ்டேஜ் தான் இருக்கும் டைப் டேஞ்சென்ஷியல் சாயிங் அப்படி இல்லைனா பிளெயின் சாயிங் அப்படின்னும் இது சொல்லலாம் இதில் என்ன பண்ணுறாங்கன்றத நமக்கு பிக்சரை பார்த்தா தான் புரியும் இதுக்கு பேர் வந்து ஆனுலார் ரிங்ஸுன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது இந்த ஆனுலார் ரிங்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக தெரியக்கூட ட்ரீ தெரியக்கூடிய தான் இந்த மாதிரி டேஞ்சென்ஷியல் கட்டே நம்மளால் பண்ண முடியும் இந்த ஆனுலார் ரிங்ஸுக்கு டேஞ்சென்ஷியலாக கட் பண்ணிட்டே வருவாங்க ஓகே இதுக்கு பேர் தான் வந்து டேன்ஜென்ஷியல் கட்டிங் இப்போயே அந்த நேம் வந்துச்சுன்னு புரியுதா அந்த அந்த ஆனுலார் ரிங்கை டச் பண்ண மாதிரி ஒரு லைனில் கட் பண்ணிகிட்டே வருவாங்க அடுத்த ரிங்குக்கு அதே மாதிரி அடுத்த டச் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க இந்த பிக்சர் பார்த்தா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது எப்போ எப்போ எந்த இது உட்டுக்கு இதை நம்ம பண்ண முடியும் எங்கே வந்து ஆனுவலா ரிங்ஸ் ரொம்ப டிஸ்டிங்டாக நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அங்கே தான் இந்த பிளெயின் சுவாயிங் அப்படி இல்லைனா டேஞ்சென்ஷியல் சுவாயிங் அப்படின்றது பண்ண முடியும் இங்கேயுமே வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி தான் லெஸ் வேஸ்டேஜ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப்பை ஒரே பிக்சர்லேயே பார்த்துடலாம் குவாட்டர் அண்டு ரேடியல் சுவாயிங் அண்டு போட்டிருக்கேன் ஸோ ரெண்டும் வேறு வேறு ஃபஸ்ட்டு குவாட்டர் சுவாயிங் பற்றி பார்க்கலாம் குவாட்டர் சுவாயிங் அப்படின்றது இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணிகிட்டே வர்றது ஓகே இப்படி ஒரு பிளாங்க் இப்படி ஒரு பிளாங்க் இந்த மாதிரி கட்டி கட் பண்ணிட்டே வந்தால் அதுக்கு பேர் வந்து குவார்டர் சுவாயிங் இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கும் ஓகே லார்ஜ் வேஸ்டேஜ் இதே பிக்சரில் அடுத்து ரேடியல் சாயிங் பாருங்கள் மெடியுலரி ரேஸ்க்கு பேரலாக கட் பண்ணிட்டே வந்திருக்காங்க ஓகே இதுக்கு பேர் வந்து ரேடியல் சுவாயிங் இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இருக்கறதுலயே அதிக வேஸ்டேஜ் எதுலன்னு கேட்டால் நம்மளால் ரேடியல் சுவாயிங் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த டாபிக் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உட்டை வந்து எப்படிலாம் ப்ரிசர்வ் பண்ணணும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர் ஸோ ரொம்ப நாளுக்கு ஒரு உட்டோட லைஃப் டைம் நமக்கு நிறைய நாளுக்கு வரணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்க ஜன்னல் டோருக்குலாம் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுருவோம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வேறு வேறு இடத்துல வேறு வேறு யூஸ் பண்ணுவாங்க அது என்னென்னன்றது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் தாரிங் ஓகே பிக்சர்லேயே தெரியுது ஓகே தாரை வந்து ஃபுல்லாக பூசிடுவாங்க இந்த கோல் தாரை வச்சு பூசுறதுனால என்னென்னா அது வந்து கொஞ்சம் வாட்டர் ரெப்பலண்ட்டாக இருக்கும் அதே சமயம் அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த விதமான டெர்மைட்ஸு இந்த மாதிரி அட்டாக்லாம் எதுவும் வராமல் பார்த்துக்கும் எந்த விதமான டிசீஸும் வராது மாய்ச்சரும் இதுக்குள்ளே ஏறாது ஜென்ரலாக இந்த அவுட்டோர் ஃபென்சஸ்லாம் நிறைய பார்க்கலாம் வெளிநாட்டில் ஏதாவது படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவுடோர் ஃபென்ஸு டோர்ஸுக்கு இல்லை அவங்களோட கார்டன் ஹவுஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் அதுக்கு அங்கெல்லாம் விட்டு வச்சு தான் கட்டியிருப்பாங்க அதில் இந்த மாதிரி தார் பூசி வச்சுருப்பாங்க இது வந்து தாரிங் இந்த மெத்தடுக்கு பேர் நெக்ஸ்ட் ஒன் சாரிங் அப்படின்னா என்னென்னா உட் ஒரு பெரிய பிளாகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லாக் பெருசாக லாக் இருக்குதுன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் எம்எம் டெப்த் வரைக்கும் அந்த டயாமீட்டரில் ஃபிஃப்டின் எம்எம் டெப்த் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா எரி அந்த அளவுக்கு எரியற அளவுக்கு ஃபுல்லாக அதை பேர்ன் பண்ணிடுவாங்க எக்ஸாக்டாக பேர்னிங்னு இல்லை ஒரு மாதிரி ஃபுல்லாக அதை ஹீட் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அகைன் எந்த விதமான இன்செக்ட்ஸும் அதை அட்டாக் பண்ணாது டெர்மைட்ஸ்லாம் வராது ஒயிட் ஹேண்ட்ஸ்லாம் வராது ஸோ வெளில எக்ஸ்டர்னலாக இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும் இதுக்கு பேர் வந்து சாரிங் மெத்தட் அந்த எவ்வளோ டெப்துக்கு பண்ணுவாங்கன்றது முக்கியம் ஒரு வாட்டி கேட்டுருக்காங்க எஸ்எஸ்சி கொஷனாக நெக்ஸ்ட் ஒன் பெயிண்டிங் இது நார்மலாக நம்ம பண்ணுறது வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை நம்மளோட டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு ஜென்ரலாக ஆயில் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் வுட் ரிலேட்டடான விஷயத்துக்குலாம் நெக்ஸ்ட் ஒன் க்ரியோசட்டிங் இதுவும் அப்படியே அந்த தாரிங் மாதிரி தான் பிளாக் கலரில் தான் இருக்கும் ஆனால் இங்கே தார் யூஸ் பண்ணாமல் ஆயில் ஒன்று இருக்கும் க்ரியோசெட் ஆயில் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிலை தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து எது எங்கேருந்து இந்த ஆயில் கிடைக்குது க்ரியோசோட் அப்படின்ற ஆயில் எங்கேருந்து கிடைக்குதுன்னா டிஸ்டிலேஷன் கோல் தாரோட அடுத்து டிஸ்டிலேஷன் ஒரு பை ப்ராடக்ட்டாக தான் நமக்கு இது கிடைக்குது இதுவுமே இந்த ஜென்ரலாக ட்ரை ராட் ராட்லாம் பார்த்தோம் இல்லையா அதிலிருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக ரயில்வே ஸ்லீப்பர்ஸுக்கு இந்த க்ரியோசட்டிங் அப்படின்றத பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ரயில்வேல இந்த மாதிரி கிராஸில் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கான்கிரீட்டில் வந்துருச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி உட்டில் யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரியோசோட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த உடன் ஸ்லீப்பர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்கியூ ட்ரீட்மெண்ட் இது என்னன்னா நம்ம இப்போ ஒரு வுட் நம்ம வீட்டில் இருக்குது அதுக்கு நம்ம வார்னிஷ் பண்ணுறோம் இல்லை பெயிண்ட் பண்ணுறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பாக இந்த ஆஸ்கியூன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் அடுத்த அந்த இதெல்லாமே பண்ண முடியும் இது எங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல பண்ணியிருப்பாங்க பவுடர் ஃபார்மில் இருக்கும் அது அப்படியே ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி ஃபுல்லாக ஒரு தின் லேயருக்கு ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் தான் அதில் நம்ம பெயிண்டிங் வார்னிஷ் இதெல்லாமே பண்ண முடியும் ஓகே அடுத்தது ஃபயர் ப்ரூஃபிங் இதுவும் அகெயின் ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி தான் ஃபயர் ப்ரூஃபிங் வந்து ரெண்டு விதமாக விதத்தில் பண்ணலாம் ஒன்று வந்து என்னன்னா நிறைய கெமிக்கல்ஸ் அது மேலே அப்படியே வந்து கோட் பண்ணிடலாம் என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னா அமோனியம் ஃபாஸ்பேட் அமோனியம் சல்பேட் பொராக்ஸ் போரிக் ஆசிட் ஜிங்க் குளோரைட் இந்த மாதிரி இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அது மேலே ஸ்ப்ரே பண்ணிடலாம் அது வந்து ஒரு இன்கம்பஸ்டபுள் எரியிற தன்மை இல்லாத கெமிக்கலாக அது மேலே ஸ்ப்ரே பண்ணி அதை பாதுகாக்கலாம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது ஃபயர் ப்ரூஃபிங்க்குனே அதுக்கு பேர் வந்து ஏபிள்ஸ் ப்ராசஸ் ஓகே இந்த ஏபிள்ஸ் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டைல்யூட் சோடியம் சிலிகேட் அதுக்கு மேலே ஸ்லேக்கட் லைம் அதுக்கு மேலே சோடா சொல்யூஷன் இந்த மூணுத்தையும் வந்து போட்டுட்டு அது அப்புறம் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த வுட்டு வந்து ஃபயர் ப்ரூஃபாக இருக்கும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏபிள்ஸ் ப்ராசஸ் ஏன் இந்த கெமிக்கல்ஸ் நேம்னால் நான் ரொம்ப உங்களுக்கு எழுதி இது பண்ணலைன்னா அது அவ்வளோ டீட்டெயிலாக இது வரைக்கும் கேட்டதில்லை ஃபயர் ப்ரூஃபிங்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிள்ஸ் மெத்தட் இது வரைக்கும் தான் இது வரைக்கும் அதிகபட்சம் கேட்டது ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் இதை தவிர்த்து ப்ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது அது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரௌச்சரி ப்ராசஸ் இது ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேம்பு பேம்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேம்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பதப்படுத்துகிற ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் தான் இந்த மெ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லார்ஜ் ரிசர்வாயர் மாதிரி ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் அதில் ஒரு சில அந்த கெமிக்கல்ஸ் இருக்கும் ஓகே அது ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்கும் இந்த பேம்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் டிகிரியில் சாச்சி வச்சுட்டு இதோட ஒரு சைடு எண்டில் வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இன்னொரு சைடு வழியாக அது வெளில வந்துடும் ஸோ இப்படி பண்ணுறதுனால உள்ளே இருக்க அந்த சாப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வெளில வந்துடும் இதுக்கு பேர் தான் இந்த பௌட் ஸ்ரீப் ப்ராசஸ் ஜென்ரலாக பேம்புக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அதுக்கு பேர் பெத்தல் ப்ராசஸ் இது பேம்புன்னு எல்லா டைப் ஆஃப் ட்ரீக்குமே யூஸ் பண்ணுவாங்க இதுலேயுமே நம்ம என்ன பண்ண ரிமூவ் பண்ண போகிறோம்னா சாப்பு அதாவது அந்த மாய்ஸ்டரை தான் ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இது ஏதோ விஜய்பட்ல வரும் இல்லையா ஒரு மாதிரி அவர் உள்ளே நடந்து போவார் அந்த மாதிரி ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது உள்ளே இந்த மாதிரி உட்ஜெல்லாம் வந்து ஸ்ட்ராக் பண்ணி வச்சுருவாங்க உட்ஜை இப்படி ஸ்ட்ராக் பண்ணி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு வேக்கம் சேம்பர் ஆக்சுவலாக ஸோ ப்ரெஷர் கொடுத்து ஃபுல்லாக அதுக்குள்ளே ஒரு வேக்கம் க்ரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப எக்ஸ்டர்னலாக அது மேலேருந்து ஒரு அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து காலியாக இருக்கிறதுனால ஸோ அந்த வேக்கம் இருக்கப்போ ஏர் இன்ட்ரப்ட் ஆகாமல் உள்ளே வந்து ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த கெமிக்கல் எல்லாமே வந்து அந்த உட் உறிஞ்சிக்கும் அதோட சின்ன சின்ன பார்ட்லெல்லாம் கூட உறிஞ்சிக்கும் அதுக்கு அந்த அந்த உறிஞ்சிக்க இடத்த எது ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா சாப்பு வெளில வந்துடும் ஸோ இப்படி தான் வந்து பெத்தல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இதே சிம்லர் ப்ராசஸ் வந்து ஏர் ப்ரெஷர் ஸ்ட்ரைட்டாக வேக்கம்லாம் க்ரியேட் பண்ணாமல் ப்ரெஷரை கொடுத்து பண்ணுவாங்க அதுக்கு பேர் ரியோப்பிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்குது அதில் இதெல்லாம் பண்ணுவாங்கன்றத மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் சிலிண்டர் சைஸில் இருக்கும் பெருசாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மேலோட்டமாக இப்படிலாம் ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்த விஷயம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த வட்டை எப்படிலாம் நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கணும் ஜென்ரலாக டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் வட்டில் ரொம்பலாம் கேட்டதில்லை ஜென்ரலாக ஸ்பெசிமனோட சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெசிமன் சைஸ் இருக்கணும்னு சொல்லி ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு வந்து ஒன்லி பேர்ல டு கிரெய்ன் இந்த பேரலல் டு கிரெயின்ன்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் என்னன்னா இப்போ வுட் லாக் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து கிரெயின்ஸ் இந்த மாதிரி அலாங் தி கிரெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே இப்படி அமுக்கிறப்போ இதே நீங்கள் டாப் டு பாட்டம் வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா அதுக்கு வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் வுட் இஸ் மோர் அலாங் தி கிரெயின்ஸ் தேன் அக்ராஸ் தி கிரெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஷியர் ஸ்ட்ரென்த்துமே அதனால் இந்த பேரலல் டு கிரெயின்க்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரென்த்துன்றது அதோட ஸ்பெசிமெண்ட் சைஸ் கொடுத்துருக்கேன் மொய்ஸர் கண்டென்ட் டெஸ்ட்டு மாயிஸ்டர் கண்டென்ட்னா என்ன நான் சொன்னேன் இல்லையா சீசனிங் பண்ணுவோம் வந்து ஜென்ரலாக டென் டு டுவெல்க்குள்ளே வச்சு போன்னு ஐஎஸ் வந்து ஒரு வுட்டை நீங்கள் வெயிட் பண்ணணும் அது எவ்வளோ வெயிட் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மாதிரி வே பண்ணணும்னா அப்போ அந்த வுட்டில் டுவெல் பர்சன்டேஜ் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றத ஐஎஸ் ப்ரிஃபர் பண்ணுது ஸோ இந்த டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முக்கியம் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின் தான் இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் ரிலேட்டடாக வந்த கொஷின் இந்த மாயிஸ்டர் கண்டென்ட்ரு ஜென்ரலாக என்னது சீசனிங் எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்றது செக் பண்ணுறது தான் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டை நான் டென் டு டுவெல் பர்சன்டேஜுக்கு குறைக்கிறேன் இல்லையா அதுதான் அடுத்த விஷயம் ப்ளைவுட் பற்றி ஒரு சின்ன நோட்டு ப்ளைவுட்னா ஜென்ரலாக என்னன்னா இப்போ ஒரு வுட் பீஸ் இருக்குது ஓகே க்ராஸ் செக்ஷனில் காட்டுறேன் இது இப்படி இருக்கும் லாக் மாதிரி இதுலேருந்து இருந்து என்ன பண்ணுவோம்னா ஷீட்டு மாதிரி இப்படி அறுத்துருவோம் ஓகே அது அந்த தான் ஷீட்டை வந்து வியனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க விஇஎன்இஇஆஆர்எஸ் ஓகே இந்த மாதிரி ஷீட்டாக நம்ம கட் பண்ணுவோம் ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோல் மாதிரி எடுத்துக்கோங்களேன் அந்த மாதிரி வுட்டை இப்படி ஷீட்டாக கட் பண்ணி தான் இப்படி எடுத்துகிட்டு வருவோம் இந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இதோட க்ரெயின்ஸ் எல்லாம் ஒரு டேரெக்ஷனில் தான் இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கும் அதுலேயும் அதே டைரக்ஷன்ல இருக்கும் ஆனால் இந்த பிளைவுட்டுன்றது என்ன இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதா ஒரு ஷீட் ஷீட் ஷீட்டாக ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் ஷீட்டில் கிரெயின்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்த ஷீட்டில் கிரெயின்ஸ் இப்படி இருக்க மாதிரி அந்த ஷீட்டை திருப்பி வச்சுட்டு இது மேலே இதை தூக்கி வைப்பாங்க அப்போ அதுக்கு மேலே எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷீட்ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸை வந்து மாற்றி மாற்றி அதோடய கிரெயின்ஸை வைக்கிறதோட்டு ரெண்டு டேரக்ஷன்லையும் ப்ளைவுட்டுக்கு மட்டும் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி அலாங் தி கிரெயின் அக்ராஸ் தி கிரெயின்ஸுன்ற கான்செப்ட் அங்கே ஒர்க் ஆகாது ஏன்னா ரெண்டு டேரக்ஷன்லேயும் கிரெயின்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க இல்லையா அதனால் ப்ளைவுட்டுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு வியானஸை எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இட் இஸ் எக்ஸாக்ட்லி நைன்டி டிகிரி ஆப்போசிட் அப்படி இல்லைனா ரைட் ஆங்கிளில் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற இந்த விஷயமும் ரொம்ப முக்கியம் எவ்வளோ ப்ரெஷர்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம கொஷின்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம் இதுதான் ப்ளைவுட்டை பற்றி கடைசியாக இந்த டிம்பர் டாப்பிக்கில் பார்க்க வேண்டிய விஷயம்னா என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன உட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸுக்குன்னா மல்பெரி ஓக் ஆஷ் இந்த மாதிரி ட்ரீஸில் இண்டஸ்ட்ரீஸ் மேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பைன் சிம்யூல் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு என்னென்ன உட்டை யூஸ் பண்ணுறாங்க ஹை கிளாஸ் ஃபர்னிச்சருக்குலாம் டீக்கு சிஷம் சிஷம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியஸ்ட்டு வுட்டு அதுவும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் டெர்மைட் ஆக்ஷனுக்குலாம் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அகேன்ஸ்டாக இருக்கும்னா டீக் உட் வந்து அவ்வளோ சீக்கிரம் அரிச்சிடாது இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு சிலது அப்ளிகேஷனோட சேர்த்து பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் இது ரிலேட்டடாக பார்க்கலாம் பட் அப்ளிகேஷன் எந்தெந்த ஊட்டி எதுக்குன்றது ரொம்ப ரொம்பவே முக்கியம் ஸோ இதுதான் மொத்தமாக டிம்பர் பற்றி இது ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கிளாஸ் இஷுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்